எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு கான்டெக்ஸ்ட். எந்த கான்டெக்ஸ்டில் நம்ம அந்த நோட்டை வாசிக்கிறோம், எந்த கான்டெக்ஸ்டில் அந்த ஃப்ரேஸை வாசிக்கிறோம், எந்த ராகத்துக்கு அந்த ஃப்ரேஸை வாசிக்கிறோம். அனதர் ஈஸி எக்ஸாம்பிள் இஸ் ரிமா பானிசா. திஸ் இஸ் அ வெரி ஆஃபன் யூஸ்ட் ஃப்ரேஸ் இன் லாட்ஸ் ஆஃப் ராகம்ஸ். ரிமா பானிசா கேன் பி ரிமா பாதசா, இட் கேன் பி ரிகா பாதசா. நௌ நம்ம பாடுறச்சே எப்படி பாடுறோம் அப்படின்னு பார்த்தா, ஓகே மோகனம், மோகனம் மத்தியமோகத்தின் சொல்லிட்டு அதே தான் வாசிப்பேன். காமிச்சேன்னா உங்களுக்கு மத்தியமாவத்தியில் காமிச்சேன். திஸ் இஸ் தேர் ஈவன் இன் ஸ்ரீராகம், மணிரங்கு, சுத்த சாவேரியிலையும் உங்களுக்கு வருது. சுத்த சாவேரி ஓகே, சேம் திங், அங்கேயும் உங்களுக்கு அதே நோட் வருது. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் டவுன் டு கான்டெக்ஸ்ட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தி கைண்ட் ஆஃப் புல் தட் வி டூ, தி கைண்ட் ஆஃப் கமக்கம் தட் வி கிவ் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So, just because I say knee, it doesn't have to mean that I have to play in knee, my fingers have to go to knee, அப்படிங்கிறது இல்லை. Context, எந்த ராகத்தை வாசிக்கிறேன், எப்போ வாசிக்கிறேன், எந்த இடத்துல வாசிக்கிறேன், எந்த ஸ்பீடில் வாசிக்கிறேன், எவ்வளோ கேப் கொடுத்து வாசிக்கிறேன், ஆல் தட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட்.